வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி டே த்ரீ. நேற்று பார்டர் கடையில் சாப்பிட்ட எசக்கி ரெசார்ட்ஸ்னு ஒன்று அங்கே நான் ஸ்டே பண்ணியிருந்தேன். ஃபைவ் ஃபால்ஸ் ரோட்டில் இருக்குது அந்த எசக்கி ரெசார்ட்ஸு, நல்லா இருந்துச்சு ஸ்டே. ஸோ அங்கே ஸ்டே பண்ணியிருந்தேன். சரி, காலையில் தென்காசி பக்கம் தானே, சரி அப்படியே கோவிலுக்கு போயிட்டு அப்படியே மேக்கரை கிளம்பலான்னு, இன்னும் எதுவுமே பேக் பண்ணல. சரி, தென்காசி போயிட்டு கோவிலுக்கு போயிட்டு வரும்போது பேக் பண்ணிவிட்டு அப்படியே மேக்கரை கிளம்பலான்னு ஒரு பிளானு. இன்னும் மேக்கரையில் ரூம் இன்னும் ரெடி ஆகலை. ஸோ என்னன்னு பார்த்துட்டு தான் இது பண்ணோம். காலையிலேருந்து இங்கே செம மழை, ஆக்சுவலாக நைட்டே மழை போட்டு தப்பிச்சு, காலையில் வருமே பேஞ்சிருச்சு. சரி போச்சுடா, இன்றைக்கி எங்கேயுமே போக முடியாதுன்னு நினச்சேன். பரவாயில்ல, இப்போ தான் நின்று இருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 10:00 ஆயிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட் உள்ளேயே தந்துடுறாங்க எஸ்கி ரெசார்ட்ஸில். சுற்றாலுமே காற்று வாங்குது. ஆக்சுவலாக 1-2 குளிக்க விட்றாங்கன்னு இங்கே லோக்கலில் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ மேபி 1 மேலே இங்கே குளிக்க விட்டா கூட்டம் அளம்போதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாள் கழித்து குற்றாலம் ஓப்பன் பண்ணுறாங்க குளிக்கிறதுக்கு, பார்க்கலாம். இன்றைக்கி வந்து 28th of September, இன்னும் 2 இருக்குது. 2 இங்கே ஸ்டே பண்ணிட்டு அப்படியே குளிச்சுட்டு போகலாம். சரி, நம்ம வேறு மேய்க்கரை வேறு போகணும்ல. ஸோ அதனால் பார்ப்போம் எப்படி. ஸோ தென்காசி காசி விஸ்வநாதர் கோயில் வந்து தென் கைலாயம் சொல்லுவாங்க, சவுத் கைலாயம். ஸோ அங்கே காசி கோயில் மாதிரி இங்கே நம்ம சவுத் சைடில் தென்காசி. அங்கே அந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, காற்று எல்லாம் நீங்கள் எங்கே நின்னாலுமே காற்று எல்லா சைட்லேருந்து வரும். ஸோ அவ்வளோ ஒரு ஸ்பெஷாலிட்டி அந்த கோயிலில். நான் நிறையா வாட்டி போயிருக்கேன், இப்போ போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ எஸ், தென் கைலாயம் தென்காசி கோயிலுக்கு சாமி கும்பிட்டாச்சு, கிளம்ப போகிறேன். செம்மையான தரிசனம், கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் காற்று தாங்க வேறு லெவலில் அடிக்குது, செம்மையாக இருந்துச்சு உள்ளார. நான் சொன்ன மாதிரி இயற்கை தான், எப்படி நேரத்தில் எப்படி இவ்வளோ காற்று அடிக்குதுன்னு தெரியல. ஸோ தென்காசி கோயில் முடிச்சுட்டு கிளம்பிட்டேன். நேராக ரூமுக்கு போயிட்டு டிப்டாப்பாக பேக் பண்ணிவிட்டு மேக்கரை போகிறேன். ஆனால் என்ன ஒரு இதுனா, மேக்கரை ரெசார்ட் இன்னும் புக் பண்ணல. போய் தான் புக் பண்ணும் மேக்கரை ரெசார்ட்டு. அங்கே அந்த வியூவை பாருங்க அப்பா, வேறு லெவலில் இருக்குது. ட்ரிசில் ஆகிட்டு இருக்கு ஆக்சுவலாக. இப்போ பொதிகை மலைன்னு நினைக்கிறேன், அதெல்லாம் ஃபுல்லாக. கரெக்ட் மீ இஃப் ஐ அம் ராங். ஓ, செம்மையாக இருக்கு. கிளைமேட்லாம் அப்படியே வண்டி ஓட்ட அப்படியே சூப்பராக இருக்கு. அது வேற யாரும் ஏனோ வானிலை மாறுதே மாதிரி கிளைமேட் ஆசமாக இருக்குது. அப்படியே வண்டி ஓட்டுறது செம ஃபீலாக இருக்கு. ஜாக்கெட் வேறு போடலையா, அப்படியே காற்று அடிக்கிறது சூப்பராக இருக்கு. ஜாக்கெட் வேறு போடலையா. ஸோ மழைக்கு இது பேஞ்சிச்சுன்னா ஃபுல்லாக நினச்சிருவேன். மழை பெய்யறதுக்கு முன்னாடி கப்புன்னு போயிடணும். இத்தனை ஃபால்ஸ் இருந்தும் நம்மளால் இன்னைக்கு குளிக்க முடியல பார்த்தியா. என்ன 2 வரலும் இங்கே இருந்துட்டு குளிச்சுட்டு போகலாம். வீட்டில் இதுக்கே கத்திட்டுருக்குறாங்க எப்போ வருவோன்னு, பார்க்கலாம். ஸோ இதுதான் மெயின் ஃபால்ஸ்ன்னு நினைக்கிறேன். தண்ணி செம்மையாக வந்துட்டுருக்குது. என்ன குளிக்க விட மாட்டாங்க. மெயின் ஃபால்ஸா இல்லை, நான் தூரமாக இருந்து பார்க்குறேன். எனக்கு சரியா என்ன ஃபால்ஸும் தெரியல. மெயின் ஃபால்ஸா ஃபைவ் ஃபால்ஸான்னு தெரியல. ஏதோ ஒன்று குளிக்க விட்டால் பரவாயில்ல, குளிக்க தான் வெளியில் இல்லை. தூரமாக இருந்து பார்த்துக்க வேண்டியதான். குளிக்க விடுறாங்களா புரியல, ஆற்றுலையா? அருவியில் குளிக்க முடியாது, அருவியில் குளிக்க முடியாது. அடுத்த வாரமா?
இது என்ன ஃபால்ஸ்? மெயின் ஃபால்ஸ். மெயின் ஃபால்ஸ் தான். இதான் தூரமாக வந்து பார்த்தா எனக்கு அடையாளம் தெரியல. ஸோ ரூம் செக் அவுட் பண்ணிட்டேன். செக் அவுட் பண்ணிட்டு நேராக மேக்கரை போயிட்டுருக்கேன். இன்னும் எனக்கு 3 கிலோமீட்டர் இருக்குது மேக்கரைக்கு. ரோடு ஆனால் வேறு லெவலில் இருக்குது ட்ரைவ் பண்ணுறதுக்கு சொல்கிறேன் நான். சூப்பராக இருக்குது ட்ரைவ் பண்ணுறதுக்கு. நான் வந்து மும்பை முருகேசன் ரிசார்ட்ஸ்னு ஒன்று இருக்குது, அங்கே தான் ஸ்டே பண்ண போகிறேன். ஃபோன் பண்ணி சொன்னேன், சரி வாங்க பண்ணிக்கலாம் நாங்கள். ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கேன். இன்னும் 6 கிலோமீட்டர் இருக்கு ஆக்சுவலாக. ஆக்சுவலாக இந்த மேக்கரை வந்து கேரளா பார்டர், பார்டரே தான் மேக்கரை. ஆட்டு மந்தைகள் ஹில்ஸ் மாதிரி சொன்னாங்க. ஆனால் ஹில்ஸ் மீன்ஸ் லைட்டாக கொஞ்சம் மேலே சீ லெவல்லேருந்து மேலே இருக்குன்னு சொன்னாங்க. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அப்படியே ஃபுல்லாக மிஸ்ட்டு தான் அந்த சைடு மலையெல்லாம். ஸோ கேரளா பார்டர் எல்லாமே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. தமிழ்நாடு கேரளா பார்டர். ஆடா அங்கே மட்டும் வேலடிது பாருங்கள், க்ரீன் கல்லில் தெரியுதோ உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில. மற்ற இடம் எல்லாமே மிஸ்டாக இருக்குது. பா செம்மையாக இருக்குது, வேறு லெவல். எனக்கு தெரியுது அப்படியே ஓவல் மாதிரி தெரியுது. லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடாக ஃபுல்லாக மலை, நடுவில் ரோடு டிரைவு, வேற லெவல் ஃபீலிங். என்ன மிஸ்ட்டு மட்டும் தான் இல்லை. குற்றாலத்தில் லைட்டாக ட்ரிசல் ஆகிட்டு இருந்துச்சு, அப்புறம் இங்கே வந்து நின்றுடுச்சு. நான் கூட பயங்கரமாக மழை பெய்யும் நினச்சேன். நல்ல வேலை. கிட்டத்தட்ட கேரளாவில் இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஃபுல் க்ரீனிஷ். ஐயோ மலை கிட்டையே போகிற மாதிரி இருக்குது ரோடு. மலை கிட்டலாம் போக முடியாது, இருந்தாலும் ரோடு அந்த மாதிரி இருக்கு. ரோடு ஆனால் சூப்பராக போட்டிருக்காங்க டிரைவ் பண்ணுறதுக்கு. மும்பை முருகேசன் ரிசார்ட்டில், மும்பை முருகேசன் ரிசார்ட்டில், முருகேசன் ரிசார்ட். ஆ ஆ அங்கே புக் பண்ணியாச்சு, ஃபோனில் தான் புக் பண்ணேன். சேலம், சேலம். ஆ சார் சிவா பேசுகிறேன். இதான் இல்லைங்க செக் போஸ்ட்டில் கேட்குறாங்க. ஸோ இங்கே புக் பண்ணாதான் விடுவாங்களாட்டிருக்குது. இப்போ தான் தெரியுது. இதுதான் மோகன் ரிசார்ட். இங்கே தான் நம்மளுக்கு கிடைக்கல ஆக்சுவலாக. ஹில்ஸ் தாங்க, ஹேர்பின் பண்ணலாம்.